முதல் வாசகம் கிறிஸ்துவின் சிலுவை பிற இனத்தாருக்கு மடமையாகவும் அழைக்கப்பட்டவர்களுக்கு கடவுளின் வல்லமையும் ஞானமுமாக உள்ளது திருத்துதர் பவுல் குறைந்தருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் பதினேழு முதல் இருபத்தி ஐந்து முடிய சகோதரர் சகோதரிகளே திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல நற்செய்தி அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார் மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தி அறிவித்தலாகாது அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்ற போய்விடும் சிலுவை பற்றிய வல்லமை அழிந்து போகிறவர்களுக்கு வடமையே ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன் அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே அறிவாழி எங்கே வாதிடுவோர் எங்கே இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா கடவுளைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும் ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை எனவே மடமை என்று கருதப்பட்ட செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுழம் கொண்டார் யூதரும் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள் கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள் ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவைப் பற்றி பறைசாற்றுகிறோம் அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார் ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவரது பேரன்பால் பூவுழகு நிறைந்துள்ளது நீதிமான்களே ஆண்டவரில் கழி கூறுங்கள் நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே யாழை சீத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பதின் நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் ஆண்டவரது பேரன்பால் பூ நிறைந்துள்ளது ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை அவர் நீதியையும் நேர்மையும் விரும்புகின்றார் அவரது பேரன்பால் பூ நிறைந்துள்ளது ஆண்டவரது பேரன்பால் பூ நிறைந்துள்ளது வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார் மக்கள் இனத்தாரின் எண்ணங்களை குழைத்து விடுகின்றார் ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும் அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும் ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது நற்செய்தி வாசகம் இதோ மணமகன் வருகிறார் அவரை எதிர்கொள்ள வாருங்கள் மத்தே எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து கிரியர் ஒன்று முதல் பதிமூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீரர்களுக்கு ஓமையாக கூறியது விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம் மணமகனை எதிர்கொள்ள கன்னி தோழியர் பத்து பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டுச் சென்றார்கள் அவர்கள் ஐந்து பேர் அறிவிலிகள் ஐந்து பேர் முன்மதியுடையோர் அறிவிலிகள் ஐவரும் தங்கள் விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள் ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் களங்களில் எண்ணெயையும் எடுத்துச் சென்றனர் மணமகன் வர காலந்தாழ்த்தவே அனைவரும் தூக்கமயக்கத்தால் உறங்கிவிட்டனர் நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார் அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒழித்தது மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர் அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன உங்கள் எண்ணையில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள் முன்மதியுடையோர்கள் மறுமொழியாக உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம் எனவே மணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள் அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள் அப்போது மணமகன் வந்து விட்டார் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது பிறகு மற்ற தோழிகளும் வந்து ஐயா ஐயா எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள் அவர் மறுமொழியாக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு உங்களை தெரியாது என்றார் எனவே விழிப்பாயிருங்கள் ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே கிறிஸ்துவையே புகழ்